சந்தேகத்துக்குரியதே என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியின் பேச்சுக்கள் சர்ச்சைக்குரியதாக இருப்பது மட்டுமல்ல, அவரது நடவடிக்கைகளும் சந்தேகத்துக்குரியதாக இருப்பதாக முரசொலி குறிப்பிட்டுள்ளது. கோவை சம்பவத்தை 3 நாட்களில் என்ஐஏ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டதை நினைவு கூர்ந்துள்ளது. அந்த 3 தாமதத்தையே பெரிய சர்ச்சையாக்கினார் ஆளுநர். சம்பவம் நடந்ததும் என்ஐஏ வரவுக்காக காத்திருக்காமல் அனைத்து தடயங்களையும் திரட்டி அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்து வழங்கியது தமிழ்நாடு காவல்துறை. அதனையே சந்தேகப்பட்டார் ஆளுநர். இப்போது கர்நாடக பாஜக அரசு என்ன செய்துள்ளது? 6 கழித்துத்தான் என்ஐஏ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. அது பற்றி எல்லாம் இவருக்கு கவலை இல்லை. அதனை பற்றி அவர் கருத்து தெரிவிக்கவில்லை. இது எல்லாம் ஏன் என்பது அனைவருக்கும் தெரியும் என்று தெரிவித்துள்ளது. திமுக அரசை பற்றி ஏதாவது குறை சொல்ல வேண்டும், அதற்காக எதையாவது சொல்வது என்று இருந்தார் ஆளுநர். இதோ இப்போது ஆன்லைன் ரம்மி தடை செய்யும் அரசின் சட்டத்திற்கு அனுமதி வழங்குவதில் ஆளுநர் ஏற்படுத்தும் காலதாமதம் சந்தேகத்திற்குரியதாக பொதுமக்களால் பார்க்கப்படுவதாக முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது. ஆன்லைன் ரம்மி போன்ற சூதாட்ட விளையாட்டுகளுக்கு பலரும் அடிமையாகி பணத்தை இழந்ததுடன் தற்கொலை செய்து கொண்ட துயர சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறியதால் ஆன்லைன் சூதாட்டங்களை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பல தரப்பிலும் எழுந்தது. இதனையடுத்து ஆன்லைன் சூதாட்டங்களை தடை செய்து தமிழ்நாடு அரசு அவசர சட்டம் இயற்றி கடந்த அக்டோபர் 1 ஆளுநர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தது. ஆளுநர் ஆர் என் ரவி அன்றைய தினமே அதனை பரிசீலித்து உடனடியாக ஒப்புதல் அளித்தார். இதனைத் தொடர்ந்து அவசர சட்டத்துக்கு மாற்றாக நிரந்தர சட்டம் கொண்டுவர முடிவு செய்து தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்தும் சட்ட மசோதா 2022 சட்டசபையில் தாக்கல் செய்து நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்காக கடந்த அக்டோபர் 28 தமிழ்நாடு அரசு அனுப்பி வைத்தது. அவசர சட்டத்தை போன்று இந்த சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் உடனடி ஒப்புதல் தந்துவிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதுவரை ஒப்புதல் வழங்கவில்லை. ஏன் என்பதற்கு உரிய விளக்கம் அளிக்கப்படவும் இல்லை. அனைத்து தரப்பினரும் இது தொடர்பாக ஆளுநரை நோக்கி கேள்வி எழுப்பியதாக தெரிவித்துள்ளது. அதன் பிறகாவது ஒப்புதல் வழங்கியிருக்க வேண்டும் ஆளுநர். மாறாக அந்த சட்ட மசோதாவில் தனக்கு சந்தேகம் இருப்பதாக ஆளுநர் சொல்லியிருக்கிறார். ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டு தடை மசோதா தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பி விளக்கங்கள் கேட்டு தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி கடந்த 24 கடிதம் எழுதினார். இந்த கடிதம் கிடைக்கப்பெற்ற அடுத்த 24 தமிழ்நாடு அரசு விளக்க கடிதத்தை அனுப்பி வைத்தது. ஆளுநரை நேரில் சந்தித்து விளக்கம் அளிக்க அனுமதி கேட்டும் நேரம் ஒதுக்கப்படவில்லை என முரசொலி தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த ஆன்லைன் சூதாட்ட தடை அவசர சட்டம் கடந்த அக்டோபர் 1 கொண்டு வரப்பட்டது. அதன் பின்னர் சட்டசபை கூடிய நாளிலிருந்து 6 அவசர சட்டம் தானாகவே காலாவதியாகிவிடும். இத்தகைய 6 முடிவடைந்து விட்டன. கவர்னர் கேட்ட விளக்கத்தை தமிழ்நாடு அரசு அளித்தும் இன்னும் அவர் ஒப்புதல் அளிக்கவில்லை. இது சமூக ஆர்வலர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. அந்த மசோதாவிற்கு கவர்னர் எப்போது ஒப்புதல் அளிப்பார் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. அதே நேரத்தில் அவசர சட்டம் காலாவதியாகியுள்ள நிலையில் ஆன்லைன் சூதாட்டம் முழுவீச்சில் மீண்டும் நடைபெறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்று தினத்தந்தி நாளிதழ் கவலையோடு தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளது. ஏற்கனவே இதே பொருளில் பிறப்பிக்கப்பட்ட சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தின் கூறுகளுக்கு உட்பட்டதாக இல்லை என்று மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருந்த தீர்ப்பில் உள்ள விஷயங்கள் இந்த சட்ட முன்வடிவில் சரியாக பதிலளிக்கப்படவில்லை. குறிப்பாக கேம் ஆஃப் சான்ஸ் அண்ட் ஸ்கில் என்கிற வித்தியாசம் இல்லாமல் முழுமையான தடை என்பது அரசியலமைப்பு சட்ட கூறு எதிரானதாகும் என்று ஆளுநர் அரசுக்கு கேள்வி அனுப்பி இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தின் 7 அட்டவணையில் உள்ள பட்டியல் 2 உள்ள பெட்டிங் அண்ட் கேமிங், பப்ளிக் ஆர்டர், பப்ளிக் ஹெல்த், தியேட்டர்ஸ் அண்ட் ட்ரமாட்டிக் பெர்ஃபார்மன்சஸ் என்கிற பிரிவுகளின்படிதான் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் எந்த வகையிலும் அரசியலமைப்பின் கூறுகளுக்கு எதிராக இல்லை. அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டே இந்த இணையவழி சூதாட்ட தடை சட்ட முன்வடிவு அமைந்துள்ளதாக முரசொலி தெரிவித்துள்ளது. இப்பொருள் குறித்த வல்லுநர் குழு அளித்த அறிக்கை மற்றும் பல்வேறு ஆராய்ச்சிகளின் அடிப்படையிலான தரவுகளையும் தெளிவாக குறிப்பிட்டுத்தான் இந்த அவசர சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பட்டது என்று தெளிவாக தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்க அளவு தடை மட்டுமே அனுமதிக்க முடியும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டதை மீறி இந்த தடை அமைந்துள்ளது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஆளுநர். விளையாட்டுகள் முழுமையாக தடை செய்யப்படவில்லை. கேம் ஆஃப் சான்ஸ் அண்ட் ஸ்கில் என்று வித்தியாசப்படுத்தி ஆன்லைன் சூதாட்டங்கள் மட்டுமே தடை செய்யப்பட்டுள்ளது.
எனவே இது தேவையான அளவில் மட்டுமேயான தடைதான் என்றும் தமிழ்நாடு அரசு விளக்கமளித்துள்ளது. இவை அனைத்தும் ஏதோ கேட்க வேண்டும், தாமதப்படுத்த வேண்டும் என்ற அளவில்தான் இருக்கிறதே தவிர உண்மையான கேள்விகளாக இல்லை. ஆன்லைன் ரம்மியை தடை செய்யும் சட்டத்தை நிறைவேற்ற ஏன் தாமதம் என்று பாஜக கேள்வி எழுப்பியது. இது தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்க வேண்டுமா என்று கேலி பேசியது பாஜக. நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை கையெழுத்து போட்டு அனுமதிக்காமல் ஆளுநர் இருப்பதை கேள்வி கேட்காத பாஜக எதற்காக இழுத்தடிக்கிறார் ஆளுநர் என்று ஆர்ப்பாட்டம் நடத்துவார்களா என முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது.